மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. ஐந்து இருள் அறநீக்கி நான்கினுள் துடைத்து தம் ஒன்று ஆற்றுப்படுத்த நின் ஆர்வலர் தொழுது ஏத்தி நின் புகழ் விரித்தனர கிழக்குங்கால் அவை நினக்கு இரும்போது அண்மை நன்கு அறிந்தோம். ஆயினும் நகுதலும் தகுதி ஈங்கு ஊங்கு நிற்கிழப்ப ஐந்து இருள் அறநீக்கி. பொதுவாக இந்திரியங்கள், புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஞானேந்திரியங்கள், அந்த ஞானேந்திரியங்களால் ஏற்படும் அஞ்ஞானம், விபரீத ஞானம், அந்யதா ஞானம் முதலியவைகளை நீக்குவதற்காக செய்யக்கூடிய யோக சாதனை, அதற்கு துடைப்பது என்று பெயர். துடைத்தல் சித்தசுத்தி அல்லவா? மனதை துடைத்தல், உள்ளத்தை துடைத்தல். எப்படி துடைக்க வேண்டும் என்றால் நான்கினுள் துடைத்து, நான்கு விஷயங்களால் உள்ளத்தை துடைக்க வேண்டும். அது என்ன நான்கு விஷயங்கள் என்கிறதை யோக சூத்திரத்தில் நாம் காண்கிறோம். மைத்ரி, கருணா, முதித, உபேட்சா என்று நான்கு. உயிர்களிடம் காட்டப்படும் அன்பு, கருணை, யாராவது நல்லது செய்தால் அதை கண்டு ஏற்படும் சந்தோஷம், முதித, எங்கேயாவது அநீதி நடந்தால், அதர்மம் நடந்தால் அதில் பற்றற்ற தன்மை, நன்னா நடக்கிறதே என்று பார்க்காத தன்மை, உபேட்சா. இந்த நான்கு, இந்த நான்கினால் உள்ளத்தை துடைக்க வேண்டும் என்று. தம் ஒன்றாற்றுப்படுத்த நின் ஆர்வல, இவ்வாறு துடைத்து, உள்ளத்தை துடைத்த பிறகு சுத்தமான உள்ளத்தால் ஒருமுகப்பட்டு ஒரே அந்தரியாமையே தியானம் செய்யக்கூடிய உம்முடைய ஆர்வலர்கள், உம்முடைய பக்தர்கள், தொழுது ஏத்தின் நின் புகழ் விரித்தனர், தொழுதனர், பிறகு வாயினால் புகழ்ந்தனர், இவ்வாறு உம் புகழை விஸ்தாரப்படுத்தினர். அவை நினக்கு இரும்போது அண்மை நன்கு அறிந்தே, அதனால் நான் வியப்படையவில்லை அவர்கள் துதிக்கும் துதியால். எது உம்மிடம் உள்ளதோ அதை யதார்த்தமாக உள்ளது உள்ளபடி அவர்கள் துதித்தார்களே அன்றி எதுவும் அதிசயோக்தியாக இல்லை. திருமணி திரைப்பாடு அவிந்த முன்னீர் வருமழை இருஞ்சூல் மூன்றும் புறையும் மாமெய் மாமெய்யொடு முரணிய உடுக்கையை நோனார் உயிரோடு முரணிய நேமியை. திருமணி புறையும் மாமெய், உம்முடைய கரிய திருமேனிக்கு ஒரு அற்புதமான ஓமை கூற வேண்டும் என்றால் உம்முடைய விசாலமான மார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் தான் அது. திரை பாடவிந்த முன்னீர் புறையும் மாமே, உம்முடைய திருமேனியை வேறு ஏதாவது ஓமை கொடுக்க முடியுமா என்றால் அலைகள் ஓய்ந்த அருமையான கடலையே ஓமையாக கொடுக்க முடியும். இருஞ்சூல் வருமழை புறையும் மாமே, நீரையே தனது கர்ப்பமாக தரித்து வரக்கூடிய அந்த ஆகாயத்தில் உள்ள மேகம், அந்த மேகத்தையே உனக்கு ஓமையாக கொடுக்க முடியும். மூன்றும் புறையும் மாமே, இம்மூன்றையும் தனித்தனியாக ஓமையாக கொடுப்பது என்று போக, மூன்றும் சேர்ந்தால்
உம்முடைய அழகுக்கு ஈடாகுமோ என்று எண்ணுகிறேன். மாமியொடு முரணிய உடுக்கையை உம்முடைய அப்படிப்பட்ட கரிய திருமேனி நீலவண்ண திருமேனிக்கு முரண்பட்ட உமது மேல் விரிந்திருக்கக்கூடிய மஞ்சள் நிற பீதாம்பரம் முரண்பட்டு இருக்கிறதுனாலேயே மேட்சாக இருக்கிறது. நோனார் உயிரோடு முரணிய நேமியை அத்துடன் உம்முடைய கரத்தில் உள்ள சக்கரம் அந்த சக்கரம் உம்மோடு முரண்படுபவர்களை சம்ஹரிக்கிறது. அப்படிப்பட்ட சக்கரத்தை உடைய வீரம் நீர். செயிறு தீர் செங்கட் செல்வா நிற்புகழ் புகைந்த நெஞ்சின் புலர்ந்த சாந்திங்கலாதன் பல பல பிணிபட வலந்துழி மலர்ந்த நோய்கூர் கூம்பிய நடுக்கத்து அலர்ந்த புகழோன் தாதை ஆகலின் இகழ்வோ இகழா நெஞ்சினனாக நீ இகழா நன்றா நட்ட அவன் நன் மார்பு முயங்கி ஒன்றா நட்டவன் உருவரை மார்பின் பட்டிமதம் சாம்ப ஓர் ஒதுங்கு இன்னல் இன்னரோடு இடிபுரசு இயம்ப வெட்டிப்பட்டா ஒட்டி தூண் தட்டியொடு தட்டி தட்டி பல்லப்பட்ட வகிர் வாய்ந்த வாய்த்த உகிரினை செயிர்த்தீர் செங்கண் செல்வா. எந்த விதமான அழுக்கும் இல்லாத குற்றமற்ற செந்தாமரை கண்ணா, செம்பி ஓடி இருக்கக்கூடிய கண்களை உடைய செல்வனே, நின் புகழ் நின் புகழ புகைந்த நெஞ்சின் உம்மை புகழ்வதையே தன்னுடைய செயலாக கொண்டான் பிரகலாதன். அதுகொண்டே ஹிரண்யனுடைய நெஞ்சம் அப்படியே புகைய ஆரம்பித்தது. பிரகலாதன் இப்படி இருக்கிறானே என்கிறதுனால் ஹிரண்யனுடைய நெஞ்சு புகைய ஆரம்பித்தது. புலர்ந்த சாந்தின் பிருங்கலாதன் பல பல பிணிபட பிரகலாதன் என்பதற்கு தமிழ் சொல் பிருங்கலாதன் என்பது. அந்த பிரகலாதன் ஆனவன் பலவேறு விதமான கஷ்டங்களுக்கு ஆட்பட்டவனாக ஆனான். பலந்துழி அவனை கட்டி போட்டார்கள். மலர்ந்த நோய் கூர் கூம்பிய நடுக்கத்து அலர்ந்த புகழோம் மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள். அதனால் மிகவும் வாடிப்போனான் பிரகலாதன். எவன் எப்போதும் இகழ்வோன் தாதை ஆகலின் இகழா நெஞ்சினனாக தன்னை இகழ்ந்து துன்புறுத்துபவன் தன்னுடையவே தகப்பன் என்பதனால் தன்னுடைய தகப்பனை பக்தியோடு அணுகினான். அந்த தகப்பனை வெறுக்கவில்லை இகழவில்லை. இப்படி கஷ்டப்படுத்துகிறாரே என்னுடைய தந்தை என்று நினைக்கவில்லை பிரகலாதன். பிரகலாதனுடைய பக்தியை பாராட்டுகிறது இந்த பாடல். நீ இகழா பிரகலாதனுடைய தந்தை என்பதனாலேயே என் பக்தனுடைய தந்தை என்பதனாலேயே நீயும் அவனை இகழாகுது இருந்தாய். அந்த இரண்யனை இகழாது இருந்தாய். நன்றா நட்ட அவன் நன் மார்பு முயங்கி ஆனால் பிரகலாதனுடைய அந்த அன்பு பூண்ட மார்பு ஹிருதயம் அந்த நெஞ்சை தன்னோடு நெஞ்சோடு கட்டி கொண்டு அணைத்து கொண்டு அவனுடைய வருத்தமெல்லாம் தீரும்படி ஆக்கி ஹிரண்ய சம்ஹாரம் முடிந்த பிறகு பிரகலாதனை நரசிம்மன் அணைத்தாரா? அப்படித்தான் புராணங்களில் கேட்டிருக்கிறோம். இங்கு பரிபாடலில் ஹிரண்ய சம்ஹாரத்திற்கு முன்பேயே பிரகலாதனை அணைத்தார் நரசிம்மன் என்று கூறிவிட்டார். அருமை. ஒன்றா நட்டவன் உருவரை மார்பின் படிமதம் சாம்ப ஒதுங்கு அந்த பகைவன் இரண்யனுடைய ஒரு பெரிய வரம். அந்த வர பலத்தினாலே பெரிய மலை போல் இருந்த மார்பில் அவனுடைய பகை மதம் அழியும்படியாக பாய்ந்தார் நரசிம்ம பெருமாள். முதலில் பிரகலாதனை ஓடி வந்து அணைத்தார் இரண்யகசிப்பு படும் பாட்டை கண்டு, பிறகு அந்த இரண்யன் மேல் பாய்ந்தார் என்று மேலும் கூறுகிறார். இன்னல் இன்னரோடு இடிமுரசு எம்ப
அப்படி பாய்ந்து பிறகு அந்த இரண்டினை எடுத்து தனது மடியில் வைத்து கிழித்தெறிந்தார். உடனே அங்கு தேவர்கள் யாவரும் இடி முரசு முழங்க ஆரம்பித்தனர். வெடிபடா ஒடி தூண் தடியோடு தடி தடி பல பலபடகே. ஹே நரசிம்மா, நீ தோன்றும் பொழுது அந்த தூண் உடைந்தது. இரணியன் வெட்டப்பட்டான், வெட்டப்பட்டு சுக்குநூறாக ஆனான் அந்த இரண்யன். வகிர் வாய்த்த உயிரினை இப்படி சுக்குநூறாக அந்த இரண்யன் ஆகும்படியாக அவனுடைய நெஞ்சை நீ பிளந்தாய். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமானது பிரகலாதனுக்காக நிறைவேறியது. புருவத்து கருவல் கந்தரத்தால் தாங்கி இவ்வுலகம் தந்து அடிபடுத்ததை நடுவன் ஓங்கிய பலரு புகழ் குன்றினோடு ஒக்கும். புருவத்து மிகவும் பழைய காலத்தில், பூர்வ காலத்தில் கருவல் கந்தரத்தால் தாங்கி கருநிறம் உடைய வலியதான தன்னுடைய கழுத்தினால் பூமியை தாங்கினாய். கருவல் கந்தரத்தால் தாங்கி இவ்வுலகம் தந்து அடிபடுத்ததை, இந்த உலகம் அழிவது போல் தோன்றியது, அப்படியே ஆடிப்போனது இந்த உலகம். அந்த உலகத்தை நீர்தான் நிலைநாட்டினீர். அடிபடுத்ததை, இது வேற விஷயம். சிதிலமிவா துருவமிவா பவது, உலகம் சிதிலமாக இருந்தது, அத்ருவமாக இருந்தது, ஆட்டம் கண்டு போனது. அப்படிப்பட்ட உலகத்தில் அந்தர்யாமி உள்ளே பிரவேசித்ததால் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஆகிவிட்டது என்று தைத்திரிய ஆரண்யகம் கூறுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்தர்யாமி இருப்பதால் எல்லாம் அமைப்பாக இருக்கிறது. நமக்குள்ளேயே ஆன்மா இருக்கும் வரை உடல் அமைப்பாக இருக்கும். ஆன்மா கிளம்பிய உடனே உடல் அழுகிப்போகும், இரையாகும். உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கே இரையாகும். ஆத்மாவின் விழுமம் அப்படிப்பட்டது, அதாவது வேல்யூ அப்படிப்பட்டது. அடிபடுத்ததை நடுவன் ஓங்கிய பலர் புகழ் குன்றினோடும் ஒக்கும். இவ்வாறு இந்த உலகம் அழியாமல் இவ்வுலகத்தில் அந்தரியாமியாக இருந்து உலகம் சிதிலமாகாமல் உலகத்தை ஸ்டெபிளைஸ் செய்த உம்முடைய புகழ், வானளாவி திரிவிக்ரமனாக உலகத்தையே அளந்த உலகளந்தானின் புகழ் மேருமலைக்கு ஈடானது என்று கூறலாமோ? எங்கும் நீரே வியாபித்திருக்கதை இருக்கிறதை நான் காணுகிறேன். நீர் அகண்டம், நின் வெம்மையும் விளக்கும் ஞாயிற்று உளே. உம்முடைய ஒளி, உம்முடைய உஷ்ணம், இவை சூரியனிடத்தில் உள்ளன. நின் தன்மையும் சாயலும் திங்கள் உளே. உம்முடைய குளிர்ச்சி, உம்முடைய மென்மை, இவ்விரண்டும் நிலவில் உள்ளன. நின் சுரத்தலும் வன்மையும் மாறி உளே. சுரத்தல், உம்முடைய சுரத்தல் என்கிறது வர்ஷிப்பது என்பது மழையில் உள்ளது. நின் புறத்தலும் நோன்மையும் ஞாலத்து உளே. காத்தல், உம்முடைய காத்தல் என்பதும் உம்முடைய பொறுமை என்பதும் பூமியில் உள்ளன. நின் நாற்றமும் ஒன்மையும் பூவை உளே. உம்முடைய சுகந்தம், உம்முடைய பிரகாசம், இவ்விரண்டும் பூவில் உள்ளன. நின் தோற்றமும் அகலமும் நீரின் உளே. உம்முடைய உரு தோற்றம், உம்முடைய விஸ்தாரம், இவ்விரண்டும் கடலில் உள்ளன. வருதலும் ஒடுக்கமும் மருத்தின் உளே. உம்முடைய கதி, உம்முடைய ஒடுக்கம், இவ்விரண்டும் வாயுவில் உள்ளன. அதனால் இவ்வும் உவ்வும் அவ்வும் பிறவும் ஏமம் ஆர்ந்த நிற்பிரிந்து மேவல் சான்றன எல்லாம். ஆதலால் இதுவும் அதுவும் எதுவும் எல்லாமே, உலகத்தில் உள்ள எல்லாமே உம்மை விட்டு பிரிந்து இருக்கவில்லை. ஜகத்தே உம்முடைய சரீரம்தான்,
ஜகத் சர்வம் சரீரம் தே என்று வால்மீகி கோஷித்தார். ராமாயணத்தில் இறைவனுடைய திருமாலுடைய திருமேனிதான் இவ்வுலகமே என்று கூறினார். அதையே இங்கு பரிபாடலில் ஜகத்தே இறைவனின் சரீரம் என்று பரிபாடல் ஸ்தாபிக்கிறது. இதையே வரப்போகிற உடையவர் ஸ்ரீ ராமானுஜன் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக வைக்கிறார். உலகம் முழுவதும் இறைவனின் சரீரம் என்று. இதையே அந்தர்யாமி பிராமணம் என்கின்ற பிருகதாரண்யக உபநிஷத்தில் உள்ள ஒரு பகுதி உலகத்தையே இறைவனின் சரீரமாக காட்டுகிறது. சேவல் ஓங்கு உயர் கொடியோயே, சேவல் ஓங்கு உயர் கொடி நின் ஒன்று உயர் கொடி பனை, நின் ஒன்று உயர் கொடி நாஞ்சில். சேவல், சேவல் என்பது பறவை, கருடப்பறவை உம்முடைய கொடியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கொடியை உடையவனே, உமக்கு அது மட்டும்தான் கொடியோ என்றால் பனை மரமும் உமது கொடி, நாஞ்சில் என்ற கலப்பையும் உமது கொடி, நின் ஒன்று உயர் கொடி யானை மற்றொரு கொடி உமக்கு யானை, யானையே உமது கொடி. விடமுடை அறவின் உடல் உயிர் உருங்கு உவனம், அவன் மடிமேல் வளர்ந்தது மாம்பு. பாம்பு தொடி பாம்பு முடிமேலன். இப்படிப்பட்ட கொடிகளில் கருடக் கொடி, மற்ற கொடியெல்லாம் சங்கர்ஷனுடையது, யானை கொடி என்பதோ கலப்பை கொடி என்பதோ பனை கொடி என்பதோ, இதெல்லாம் சங்கர்ஷண மூர்த்தியினுடையது. வாசுதேவனுடைய கொடி கருடம், வாசுதேவனுடைய கொடியான கருடனை இங்கு போற்றுகிறார். கருடக் கொடி உம்முடைய கொடிகளில் சிறந்தது. அப்படிப்பட்ட அந்த கொடி இருக்கிறதே, அது என்ன என்றால் பாம்பு தொடி பாம்பு முடி மேலன, பாம்பு பூம் பாம்பு தலை மேலது, பாம்பு சிறை தலையன, பாம்பு படிமதம் சாய் தோய், பசும் பூனவை கொடி மேல் இருந்தவன் தாக்கு இறையது பாம்பு. அந்த கருடனுக்கு பாம்பே கங்கணமாக இருக்கிறது, பாம்பே மாலையாக இருக்கிறது, பாம்பே அந்த கருடனின் தலை மேல் மகுடத்தில் இருக்கிறது, அந்த பாம்பே அவருடைய ஒட்டியானமாக இருக்கிறது. இவ்வாறு நாகாபரணமாக இருக்கக்கூடிய கருட பகவான் உம்முடைய கொடியாக இருக்கிறார். கடுநவை அணங்கும் கடுப்பும் நல்கலும், கொடுமையும் செம்மையும் வெம்மையும் தன்மையும், உள்வழி உடையை இல்வழி இலையே போற்றார் உயிரினும் போற்றுனர் உயிரினும், மாற்று ஏமாற்றல் இலையே நினைக்கு மாற்றோரும் இலர் கேளிரும் இலர் எனும் வேற்றுமைகின்று அது போற்றுனர் போற்றுனர் பெறினே மனக்கோள் நினக்கு என வடிவு வேறு இலையே. கடுநவை அணங்கும் கடுப்பும் கொடுமையும் வெம்மையும் உள்வழி வழியிலையே. உயிர்களுக்கு மிகவும் துன்பம் கொடுக்குமாறு கோபம், உயிர்களிடத்திலே நேர்மை இல்லா தன்மை, வெம்மை முதலிய கொடிய குணங்கள், கொடிய குணங்கள் கொண்ட அப்படிப்பட்ட பயங்கரமானவர்கள், அப்படிப்பட்டவர்களை நீர் சமரிக்கிறீர், அவர்களை தண்டிக்கிறீர். நல்கலும் செம்மையும் தன்மையும் உள் வழி உடையை இல்வழியிலையே. உயிர்களெடுத்து அருளும் நேர்மையும் குளிர்ச்சியும் உள்ளவர்களான சாதுக்கள் அவர்களுக்கு நீர் அருளுகிறீர். இப்படித்தான் உம்முடைய தன்மை இருக்கிறது. போற்றார் உயிரினும் மாற்று ஆற்றல் இலையே. உம்மை போற்றாதவராக இருந்த பொழுதிலும், உம்மை துதிக்காதவராக இருந்த பொழுதிலும், பண்புடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அருள்கிறீர். போற்றுனர் உயிரினும் ஏம் ஆற்றல் இலையே. உம்மை போற்றுகின்றவர் உயிரை காப்பாற்றுவது, உம்மை போற்றுகின்றவர் என்றால் அவர்களிடம் ஒரு கால் துர்க்குணம் இருந்தால், அதில் மிகவும் அயோக்கியர்களாக இருந்தால், அவர்களையும் தண்டிக்காமல் நீங்கள்
விட்டு வைப்பதில்லை. இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்ன என்றால், நினக்கு மாற்றோரும் இலர் கேளிரும் இலர், உமக்கு பந்துவும் கிடையாது எதிரியும் கிடையாது. காரணம், ஒருவருக்கு நீங்கள் அருள்வது அவனுடைய பண்பை பொறுத்தது, மற்றொருவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பது என்பது அவனிடம் உள்ள தீங்குணத்தை பொறுத்தது, தீய குணத்தை பொறுத்தது என்று அமைகிறதே தவிர, போற்றுவது போற்றாதது என்கிறதை பொறுத்து அமையவில்லை என்று இங்கு பரிபாடல் கூறுவது மிகவும் முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏனெனில் இது வேத கொள்கை. பொதுவாக சமயங்களில் அடியனை பொறுத்தவரை ஒரு பார்வை, உலகில் பற்பல சமயங்கள் உள்ளன, அது மாதிரியான சமயங்களில் பொதுவாக வேல்யூ, ஹியூமன் வேல்யூ, மனித விழுமங்களுக்கு ஸ்தானம் என்ன, அந்த மனித விழுமங்களுக்காக கடவுள் சந்தோஷப்படுகிறார் என்கிறது எவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை போற்றாதவர்கள் நல்லவர்களாக இருந்தால் கடவுள் என்ன செய்வார், இந்த கேள்விக்கு எத்தனை எந்த சமயம் எப்படி பதில் கூறுமோ அப்படிப்பட்டது அந்த சமயம் என்று நாம் நிர்ணயிக்கலாம். ஆமாம், இவ்விதத்திலேயே எல்லா அப்ரஹாமிக் சமயங்களையும் விட்டு முற்றிலும் மாறுபட்டது சங்கத்தமிழர்களின் சமயம். முற்றிலும் மாறுபட்டது. ஏனெனில் அப்ரஹாமிக் சமயங்களில் பார்த்தோமாகில் இறைவனை போற்றுவது ஒரு விஷயத்தினால் மட்டுமே, இறை நம்பிக்கை என்ற ஒரே விஷயத்தால் மட்டுமே ஒருவன் நிரந்தர சொர்க்கத்தை அடைகிறான். அந்த இறை நம்பிக்கை இல்லாதவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவன் நிரந்தர நரகத்தில் தள்ளப்படுகிறான். அதற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இந்த பரிபாடல் இப்பாடல் இருக்கிறது, முக்கியமாக குறிக்க தகுந்தது. இப்படியே முற்றிலும் மாறுபட்டதாக ரிக்வேதம் இருப்பதை நாம் காண்போம். ஏத்வாம் இந்திர ந துஷ்டுபுகு ரிஷயோ ஏச்ச துஷ்டுபுகு மமேத் வர்தஸ்வ சுஷ்டுதா. எட்டாவது மண்டலத்தின் ஆறாவது சூக்தத்தின் பன்னிரெண்டாவது மந்திரம். இறைவனே, ஏத்வாம் ந துஷ்டுபுகு, எவரவர்கள் உங்களை போற்ற, எந்த எந்த ரிஷிகள் உங்களை போற்றவில்லையோ, எத்வாம் இந்திர ரிஷயஹா ந துஷ்டுபுகு ரிஷயஹா ஏச்ச துஷ்டுபுகு, எவரவர் உம்மை போற்றுகிறாரோ அப்படிப்பட்ட இருவரின் இருவராலுமே நீர் சந்தோஷப்படுகிறீர், சந்தோஷமாக வளர்கிறீர். மமேத் வர்தஸ்வ சுஷ்டுதா என்கின்ற மந்திரமாக இருக்கட்டும். மற்றொரு மந்திரத்தை காண்போம். பக்தம் அபக்தம் அவோ வியந்தா அஜரா அக்னயா வியந்தோ அஜராஹா. இது முதல் மண்டலம் 127வது சூத்தம் 5வது மந்திரம் என்கிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த சூத்தத்தின் பிரகாரம், இந்த மந்திரத்தின் பிரகாரம், இறைவனானவர் தன்னை ஆசிரயித்தவர்கள் ஆசிரயிக்காதவர்கள் எல்லோரையும் காப்பவராக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. மற்றொரு சூத்தத்தை காண வேண்டும் என்றால், ஏவே தேஷா புருதமா திருசேகம் ந அஜாமிம் ந அஜாமிம் ந பரிவிரணத்தி ஜாமிம். தன்னை ஆசிரயித்தவர்கள் ஆசிரயிக்காதவர்கள் எல்லோருக்கும் அருள் புரியக்கூடியவள் என்று இந்த முதல் மண்டலத்தின் 124வது சூத்தத்தின் 6வது மந்திரம். இவ்வாறான எந்த ஒரு வேத கொள்கை இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இந்த பரிபாடலின் பாடல் மிகவும் அருமையாக காட்டுகிறது முக்கியமான விஷயம். மறுபடியும் படிக்கிறேன். போற்றார் உயிரினும் மாற்று ஆற்றல் இலையே, போற்றுனர் உயிரினும் ஏம் ஆற்றல் இலையே, நினக்கு மாற்றோரும் இல்ல இலர் கேளீரும் இலர். நீர் ஒருத்தரை தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் கடுமவை அணங்கும் கடுப்பும் கொடுமையும் வெம்மையும் கொண்டவனாக இருக்க வேண்டும். அவனிடம் உமக்கு ஆத்திரம் வருகிறது. அதுவே யாருக்காவது அருள வேண்டும் என்றால் நல்கலும் செம்மையும் தன்மையும் உடையவனாக இருப்பவனுக்கு நீ அருள்கிறாய்.
அவ்வளவுதானே தவிர உமக்கு பிரத்யேகமாக எவனும் உறவினரும் அல்ல. நமே தேஷ்யோஸ்தி நப்ரியா என்று கீதையிலும் கூறப்படுகிறது. உறவினரும் அல்ல, யாரும் விருக்கத்தக்கவனும் அல்ல என்கிறது இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். இந்த காரணத்தினாலே இப்படி ஒரு இறைவனை காட்டுவதாலேயே சங்கத்தமிழனின் சமயம் மிகவும் உயர்ந்த சமயம் என்று நம்மால் ஏற்க முடியும். அதாவது வேல்யூ பேஸ்ட் சமயம் என்று சொல்ல முடியும். குணங்களை அடிப்படையாக கொண்ட சமயம் என்று கூற முடியும். மனக்கோள் நினக்கென வடிவு வேறு இலையே, உள்ளத்தால் அறிவது என்கிறதை தவிர உமக்கென்று வேறு எந்த வடிவும் கிடையாது. ஊனக்கண்ணுக்கு எது நேரே தெரிந்தாலும் கூட, ஊனக்கண்ணுக்கே அவதார சமயங்களிலோ வேறு சில சமயங்களிலோ நேரே தெரிந்தாலும் கூட அந்த தெய்வம், எதிரே உள்ள அந்த திருமால், ஏனென்ற அந்த திரு உருவம், இது ஏதோ சாமான்யமான இரத்தாஸ்தி மாம்சமயமான சரீரம் என்று நினைக்க முடியாது. இது உண்மையில் நாம் சொல்ல வேண்டுமானால் திருஷ்யத்தேது அப்ரியா புத்தியா, உள்ளக்கண்ணாலே காண வேண்டிய அந்த ஒரு திருவுருவம் சில சமயங்களில் பக்தர்களுக்கு அருள அது எதிர்த்தாப்புல நிற்கிற மாதிரி தெரியவும் கூடலாம். ஆனால் அவருக்கு சொதகா என்று பார்க்கும் பொழுது உபாசகனுடைய ஹிருதயத்தினால் காண வேண்டியவன் என்கிறது இங்கு பரிபாடல் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். கோள் இருள் இருக்கை ஆய் மணிமேனி நக்கு அலறு துழா ஐ நூறு நாறு இணர்கண்ணியை பொன்னின் தோன்றிய புனை மறுமார்பாயா நின்னில் தோன்றிய நிறை இதழ் தாமரை அன்ன நாட்டத்து அளப்பரியவை நின்னின் சிறந்த நின் தாழ் இணையவை நின்னில் சிறந்த நிறை கடவுளவை அன்னோர் அல்லா வேறும் உள அவை நின்னோர் அன்னோர் அந்தனர் அருமறை. எல்லா பொருட்களையும் தன்னிடத்திலே ஈர்க்கக்கூடிய மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய இருள், அது அப்படிப்பட்ட அந்த இருளை கொண்ட நல்ல மணி. அந்த மணி போன்றது உம்முடைய திருமேனியின் வண்ணம். நக்கலர் துழா ஐ நாரினர் கண்ணியை மலர்ந்த பூங்கொத்து, மிக அலர்ந்த பூங்கொத்துகளோடு கூடிய துளசி, மனம் வீசக்கூடிய அந்த துளசி மணி மாலையை ஏற்று சாத்தி கொண்டு நிற்கக்கூடியவன் நீர். பொன்னின் தோன்றிய புனை மறுமார்பா, பொன்னாலான ஆபரணங்களை சாத்தி, புனை மறுமார்பா ஸ்ரீவத்சம் என்கின்ற உமக்கே உரிய அந்த ஒரு மறுவை தனது நெஞ்சில் தாங்கியவன், மகாலட்சுமியை நெஞ்சில் தாங்கியவன். நின்றில் தோன்றிய நிறை இதழ் தாமரை அன்ன நாட்டத்து அளப்பரியவை, உம்மிடத்திலேயே தோன்றிய தாமரை இருக்கிறதல்லவா, அதுவே உமது கண்களுக்கு ஓமையாக கொடுக்கப்பட வேண்டியவை. நின்னின் சிறந்த நின் தாள் இணையவை, உம்மிடத்திலிருந்து நாங்கள் சேவிக்கக்கூடிய உம்முடைய தாள் சிறந்த அந்த திருவடிகள், நின்னின் சிறந்த நிறை கடவுளவை உம்முடைய ஆத்ம குணங்கள், கல்யாண குணங்கள், இவ்வாறு பல சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகளை அந்தணர்களுடைய மறைகள் எப்பொழுதும் பறைசாற்றுகின்றன. அழல் புரை குழை கொழு நிழல் தரும் பல சினை ஆலமும் கடம்பும் நல் யாற்று நடுவும் கால் வழக்கு அருநிலையே குன்றமும் பிறவும் அவ்வவை மேய வேறு வேறு பெயரோய் எவ்வை நோயும் நீயே நின் ஆர்வலர் தொழுத கை அமைதியின் அமர்ந்தோயும் நீயே அவரவர் ஏவலாளனும் நீயே அவரவர் செய் பொருட்டு அரணும் நீ அரணமும் நீயே அவரவர் செய் பொருட்டு அரணமும் நீயே. எத்தனை உருவங்கள் உனக்கு, அழல் புரை குடை கொழு நிழல் தரும் பல சினையாலமும்
நெருப்பினை ஒத்து ஒத்த சிவந்த தளிர்களையும் செழுமையான நிழலையும் தரும் பல கிளைகளை உடைய ஆலமரம். அந்த ஆலமரத்தின் இலையில் ஒரு உருவம், ஆலிலை கண்ணன். மகாபாரதம் இந்த கண்ணனை பற்றி கூறுகிறது. மார்க்கண்டேய சமாசிய பருவார் என்கின்ற பருவத்தில் மார்க்கண்டேய முனிவர் இந்த ஆலிலை கண்ணனை கண்டு களிக்கிறார். கடம்பும்மேய கதம்ப மரத்திலே அற்புதமாக வேணுகானம் செய்யக்கூடிய கிளையில் அமர்ந்து வேணுகானம் செய்யக்கூடிய அல்லது காளியனை அடக்குவதற்காக கதம்ப விருட்சத்தின் மேலே ஏறிய கண்ணன் நல்யாற்று நடுவும் மேய அருமையான ஆறு ஓடி வரும் பொழுது அந்த ஆற்றிலே அல்லது ஆற்றங்கரையிலே அருமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பகவான் திருவால், அந்த ஆற்றின் நடுவிலே இருக்கக்கூடிய திருமால், கால் வழக்கு அருநிலை குன்றமுமேய மலைகள் மேலே இருக்கக்கூடிய திருமால், இவ்வாறு பல வடிவங்கள் உமக்கு உண்டு. பிறவும் மற்றும் பல விஷயங்களும் இருக்கின்றன. அவ்வவைமேய வேறு வேறு பெயரோ ஆங்காங்கே வெவ்வேறு பெயர்களோடு நீர் விளங்குகிறீர். கோவிந்தன், கேசவன், மாதவன், வாசுதேவன் முதலிய பெயர்களோடு இருக்கிறாய். எவ்வை நோயும் நீயே எவ்வளவு பெயர்களோடையும் எவ்வளவு உருவங்களோடும் இருந்தாலும் அவ்வெல்லா உருவங்களிலும் அவ்வெல்லா பெயர்களிலும் இருப்பது நீர்தான். நில் நின் ஆர்வலர் தொழுதகை அமைதியின் அமர்த்தோயும் நீயே. உம்முடைய ஆர்வலர்கள் அடியார்கள் அவர்கள் கைகூப்பி நிற்க அந்த அஞ்சலியை ஏற்கக்கூடியவரும் நீர்தான். அந்த பொருந்தியை கையில் பொருந்தி நிற்பவனும் நீயே. அவரவர் ஏவலாளனும் நீயே. அந்த இறைவனின் எளிமையை கூறுகிறார். இதுவும் நம்முடைய வேதத்தில் உள்ள இறைவனுக்கு உள்ள ஒரு முக்கியமான அங்கம். இறைவன் என்றால் சனாதன தர்மத்தில், இந்து மதத்தில் எங்கேயோ ஏதோ நாம் பயந்து நடுங்க வேண்டியவன் என்று இல்லாமல் நம்முடன் வந்து விளையாடக்கூடிய தெய்வம், நம்முடன் சகஜமாக நம்முடைய நண்பனாய், நம்முடைய தோழனாய், நம்முடைய ஆர் உயிராளனாய், நம்முடைய குழந்தையாய் நம்மிடம் வந்து விளையாடக்கூடிய தெய்வம் என்கிறதை காட்டும்படியாக இந்த பரிபாடல் என்ன கூறுகிறது என்றால், அவரவர் ஏவலாளனும் நீயே. ஏவலாளன் என்றால் தொண்டன் என்று பொருள். அடியார்களுக்கு தொண்டனாயிருப்பதும் நீயே என்று ஆழ்வார்கள் பாடுவது போல் பாடுகிறார். அகம் பக்த பராதீனஹா என்று பாகவதம் கூறுகிறது. பக்தர்களுக்கு பராதீனன் பகவான் என்று கூறுகிறது. பக்தர்களிடம் அப்படி வசப்பட்டு விடுவானாம், அந்த பக்தர்களுக்காக எந்த தொண்டையும் செய்வதற்கு முற்படுவானாம். அதை அருமையாக கூறுகிறார் பரிபாடலில். அவரவர் ஏவலாளனும் நீயே. என்றோ பல்லாயிரம் வருடங்கள் முன்பு ஒரு இலக்கியம் தமிழகத்தில் பரிபாடல், அங்கு தெய்வத்தை கண்டு பாடினான் ஒரு கவி, ஒரு புலவன், அவரவர் ஏவலாளனும் நீயே என்று. இன்று இப்பொழுது ஒரு கவி இதே தமிழகத்தில் கண்ணன் என் சேவகன் என்று பாடினான். அதே குரல், அந்த இறைவனின் எளிமையை வாழ்த்துவதில் அதே குரல் தொன்று தொட்டு இன்று வரை கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். அவரவர் செய்பொருட்டு அரணமும் நீயே. அவரவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அரணம் நீர்தான், புகலிடம் நீர்தான் என்று அற்புதமாக திருமாலை புகழ்கிறார்.